அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பாத்தீங்களா ஒரு ரெசிபி ஒன்று தான் நான் இந்த உங்களுக்கு செய்து காட்ட போறேன் ஸ்ரீலங்கன் முறையில் வினாகிரி அச்சாறு எப்படி செய்யறேன்னு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் அச்சாறு பார்த்தீங்களா உங்களுடைய முஸ்லீம் மக்கள் இதை வந்து அதிக அளவில் விரும்பி செய்வார்கள் இந்த அச்சாறு இல்லாத வீடுகளே கிடையாது அவர்களுடைய இந்த திருமண வீடுகளில் கட்டாயம் பிரியாணிக்கு சைட்டிஸாக இந்த அச்சாறு வந்து செய்வது வழக்கம் இந்த அச்சாறு தான் இன்றைக்கு எப்படி நாங்கள் வீட்டில் செய்யலாம்னு உங்களுக்கு இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த அச்சாறு ஒரு தடவை நீங்கள் செய்வீங்களென்றால் பல தடவைகள் இதை செய்கிறதுக்கு தூண்டும் இந்த டேஸ்டியான வினாகிரி அச்சாறு ஈஸியான முறையில் எப்படி நாங்கள் செய்யலாம்னு பார்ப்போம் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் நூறு கிராம் நல்ல உரைப்பு பச்சை மிளகாய் 100 கிராம் சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 உள்ளிப்பல்லு 1 துண்டு இஞ்சி 1 டீஸ்பூன் கடுகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் 125 ml வினிகர் 100 கிராம் வெல்லம் 100 கிராம் சீட்ஸ் இல்லாத டேட்ஸ் 1 டீஸ்பூன் உப்பு இந்த உப்பை வந்து நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் முதல்ல பார்த்தீங்களென்றால் இந்த அச்சாறு செய்கிறதுக்கு ஒரு ஸ்பைசி பேஸ்ட் ஒன்று நாங்கள் வந்து ரெடி பண்ண வேணும் இப்போ அதுக்கு நான் ஒரு கிரைண்டர் கப் ஒன்று எடுத்திருக்கிறேன் இந்த கிரைண்டர் கப் பார்த்தீங்களென்றால் நான் நல்லா காய வச்சு எடுத்திருக்கிறேன் இதில் கொஞ்சம் கூட எங்களுக்கு ஈரம் இருக்கக்கூடாது இந்த ஸ்பைசி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நான் இந்த டேட்ஸை வந்து இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன் கடுகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இஞ்சி உள்ளி சேர்த்துக்கொள்கிறேன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் வினிகர் சேர்த்துக்கொள்கிறேன் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் உப்பை சேர்த்துக்கொள்ளலாம் இங்கே பாருங்க நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்செடுத்துட்டேன் முதல் பார்த்தீங்களென்றால் நான் என்னுடைய சேனலில் நான் மலைய பிக்கல் என்று சொல்லி நான் ஒரு அச்சாருந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவுக்கு நான் இந்த ஸ்பைசி பேஸ்ட்டை நான் அரைச்சு அப்படியே பச்சையாகவே நான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணித்தான் நான் செய்து காட்டியிருக்கிறேன் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி நல்ல ஒரு டேஸ்ட்டும் கூட இப்போ இந்த ஸ்பைசி பேஸ்ட்டை பார்த்தீங்களென்றால் இப்போ அடுப்பில் வச்சு நாங்கள் இதை குக் பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்குவோம் இந்த அச்சாறு செய்கிறதுக்கு பார்த்தீங்களென்றால் நான் இப்படி ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து நாங்கள் வினிகர் சேர்த்துருக்கிறபடியாக மண் சட்டியில் செய்கிறது அவ்வளோ ஒரு நல்ல மண்ணு நான் சொல்கிறேன் இந்த மண் சட்டி எங்களுக்கு கீட்டாகட்டுக்கு இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த சட்டி எங்களுக்கு கீட்டாகிட்டது நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வெள்ளத்தை நான் இதில் ஆட் பண்ணுறேன் இந்த ரெசிபி செய்யக்க பார்த்தீங்களென்றால் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கணும் எவ்வளோத்துக்கு அடுப்பை வந்து நாங்கள் குறைச்சி வச்சுருக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த வெல்லத்தோட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் நான் சேர்த்து கொள்ள போகிறேன் இப்போ இந்த வெல்லம் இந்த வினிகரோட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு உங்கள்கிட்ட சில வேளைகளில் இந்த வெல்லம் இல்லையென்றால் அல்லது வெல்லம் போட்டு செய்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் எடுத்து அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் விட்டு நல்ல ஒரு கரமல் மாதிரி வந்த பிறகு நாங்கள் அந்த அடித்து வச்ச ஸ்பைசி பேஸ்ட்டை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் சுகர் சேர்க்கிறத விட வெல்லம் சேர்த்து செய்கிறது தான் இது வந்து உண்மையான ஒரிஜினல் ரெசிபி ஏனென்றால் என்னுடைய ஃப்ரெண்டின் அம்மா வந்து வெல்லம் சேர்த்து தான் செய்வாள் அது வந்து தாங்கள் இந்த கல்யாண வீடுகளுக்கெல்லாம் பிரியாணிக்காக அது செய்கிறது அதுவிட முறை வந்து
சுகர் சேர்க்கிறதை விட வெல்லம் சேர்த்து தான் செய்கிற பாரம்பரியமான முறையண்டு எனக்கு சொல்லி தந்தவா. ஆனால் வெல்லம் சேர்த்து செய்து பாருங்கோ, கட்டாயம் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த வெல்லம் எங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த அடித்து வச்சுருக்கிற ஸ்பைசி பேஸ்ட்டை இதில் சேர்த்து கொள்ளுவோம். அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. நான் திருப்பி திருப்பி நான் அதைத்தான் நான் சொல்லுவேன். அடுப்பு வந்து எங்களுக்கு நல்லா சிம்மில் இருக்க வேணும். இந்த வெல்லத்தோடு சேர்ந்து இந்த பேஸ்ட்டும் ஒரு அஞ்சில் இருந்து 7 நிமிடங்கள் நல்ல ஒரு பக்குவமாக நாங்கள் இதை இங்கே மிக்ஸ் பண்ணி கொண்டிருப்போம். இப்போ பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டுகளில் நான் ஒரு துண்டு கருவா வந்து நான் போட போகிறேன். இந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு இதில் தெரியக்கல, அதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து சேர்த்து எல்லாம் அந்த ஸ்பைசி பேஸ்ட்டோட வந்து அரைச்சி போட்டு போடுறது. ஆனால் நான் வந்து அரைக்காமல் தான் நான் இதுக்கெல்லாம் முழுப்படியாக சேர்த்து கொள்ள போகிறேன். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இந்த கருவாவை இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காணுமோன்ற இருக்கா பார்த்துட்டு தேவைப்பட்டால் நாங்கள் இந்த உப்பையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்கு எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இந்த வினிகர் தான் எங்களுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ். ஏனென்றால் இந்த வினிகர் தான் எங்களுக்கு இதை பழுதாகாமல் நீண்ட நாளைக்கு வச்சிருக்க உதவும். கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்கு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு நான் இதில் ஆட் பண்ணுறேன். உப்பு குறைப்பு எல்லாமே உங்களுங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. இது ஆற எங்களுக்கு நல்ல ஒரு திக்காக வந்துடும். இப்போ இதை நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்படியே விடுவா. இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு கட்டாயம் இந்த பேஸ்ட் எங்களுக்கு ஆறி பெறணும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட் வந்து நல்லா எங்களுக்கு ஆறிட்டுது. எனக்கு இங்கே குளிரண்டதால் எனக்கு இது 10-15 நிமிடத்துலேயே ஆறிட்டுது. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வர மட்டும் நீங்கள் இந்த பேஸ்ட்டை கட்டாயம் ஆற விட வேணும். இல்லாட்டியும் எங்களுக்கு இந்த அச்சாறு வந்து அந்த ஒரு அவிஞ்ச மாதிரி போய் ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதுக்காகத்தான் இதை வந்து பக்குவமாக பார்த்து இது செய்கிறதுக்கு கட்டாயம் எங்களுக்கு பொறுமை தேவை. அதுக்கேற்ற மாதிரி செய்தமென்றால் இந்த அச்சாறு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்த பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டுக்குள்ளேயே எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்களா, நான் வந்து இந்த கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணுவோம். இதோட இந்த பச்சை மிளகாயை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கறி மிளகாய் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்கள் அந்த கறி மிளகாயை நீங்கள் இதில் சேர்த்து செய்து கொள்ளலாம். நான் இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏனென்றால் இந்த வினிகர்ன்ற புளிப்பும் நாங்கள் போட்டிருக்கிற அந்த தனி மிளகாய்த்தூளின்ற உரைப்பு உப்பு இந்த பச்சை மிளகாயின்ற இந்த ஸ்பைசி எல்லாம் சேர்ந்து இந்த அச்சாறு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை செய்து பார்த்தீங்களா நீங்கள் விடவே மாட்டீங்கள். அடிக்கடி இது செய்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த பேஸ்டெல்லாம் நாங்கள் போட்ட இந்த வெங்காயத்திலையும் பச்சை மிளகாயிலையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இதை ஒரு மூடியால் நான் இப்படியே மூடி நான் 1 நாள் விட போகிறேன். அதாவது 24 மடத்தியாலங்கள் நான் இதை இப்படியே மூடி நான் விட போகிறேன். நான் பிறகு 24 மடத்தியாலம் கழித்து நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, பாருங்கோ எங்களுடைய விநாயகரி அச்சாறு இப்படி வந்திருக்குன்னு சொல்லி இது வந்து 1 நாள் விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நாங்கள் போட்ட இந்த வெங்காயம் பச்சை மிளகாயில் இந்த ஸ்பைசி சோஸ் வந்து நல்லா அப்சர்வ் ஆகியிருக்குது. இங்கே பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பர்.
சூப்பர் ஆயிருக்குது. இதை நாங்கள் இப்படியே நல்ல ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி போத்தல்ல வச்சு நாங்கள் இதை 3 மாதங்களுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இதை வந்து நார்மலாகவே நாங்கள் இதை வெளியில் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். கட்டாயம் இதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கல ஈரம் இல்லாத கரண்டி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணினால் இதுங்களுக்கு நல்லா 3 மாதத்துக்கு இதுங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸ்ரீலங்கன் முறையில் வினாகிரி அச்சாறு ஈஸியான முறையில் டேஸ்டியாக எப்படி வீட்டில் செய்யலாம்னு நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.